இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. முதலமைச்சர் ஸ்டாலின் எந்த மாவட்டத்துக்கு செல்கிறாரோ அதற்கு ஏற்ப வசனம் பேசுகிறாரே தவிர தேர்தல் காலத்தில் தந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என பாமக தலைவர் அன்புமணி கூறினார். தர்மபுரி தொகுதி பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணியை ஆதரித்து இலக்கியம் பட்டியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், மக்களவைத் தேர்தலில் திமுகவை தோற்கடித்தால்தான் அடுத்த மாதமே மக்களின் கோரிக்கைகள் நிறைவேறும் என்றார். நாம் கொண்டு வந்த முறப்பூர் தர்மபுரி திட்டத்திற்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார். நாம் கொண்டு வந்த ஒசூர் தர்மபுரி நெடுஞ்சாலைக்கு திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். ஒசூர் தர்மபுரி ரயில்வே டபுளிங் எலக்ட்ரிபிகேஷன் திமுக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள். இவர்களுடைய வேலையே ஸ்டிக்கர் ஒட்டுகின்ற வேலையை தான் இவர்களும் என்ன செய்ய போவதில்லை. உதயநிதி எப்போ தர்மபுரி வந்தாலும் சரி, அவங்க அப்பா தர்மபுரி வந்தாலும் சரி, ஐயாவை பத்தி மோசமா பேசுவாங்க, நம்ம பத்தி மோசமா பேசுவாங்க. அப்பதான் அவங்களுக்கு வன்னியர்களை பத்தி ஞாபகம் வரும். அது வரைக்கும் அப்பாவும் பிள்ளையும் தூங்கிட்டு இருப்பாங்க. திமுகவை தோக்கடிச்சா அடுத்த மாசமே ஸ்டாலின் அவர்கள் உங்களுக்கு பழைய ஓய்வூதியத்தை கொண்டு வருவார். திமுக தோத்தாதான் உங்களுக்கு கிடைக்கும். திமுக வெற்றி பெற்ற நிச்சயமா அந்த ஓய்வூதியத்தை நீங்க பழைய ஓய்வூதியத்தை மறந்துட்டீங்க. அதனால தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை அரசு ஊழியர்களும் சேர்ந்து இந்த முறை நீங்கள் திமுகவை தோற்கடியுங்கள், எங்களை நீங்கள் வெற்றி பெற வையுங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பழைய ஓய்வூதியம் கிடைக்கும். இடி மின்னல் காதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது.